வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் இரண்டாவது நாளாக ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட், அதாவது இன்றைக்கி ஒரு குட் வாலடைல் மூவ்னே சொல்லலாம், ஒரு ஏற்ற இறக்கம் மிகுந்த நாளாக இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஹை வந்து இன்றைக்கி 17,343, லோ வந்து 17,235, ஒரு கேப் அப்பு. ஸோ ரெண்டு மணி வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலோவும் மாறி மாறி வந்தது. ரெண்டு மணிக்கு பிறகு ஒரு மார்க்கெட்டில் ஏகேன்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ 113 புள்ளிகள் அதிகரித்து 17,335 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 788, டெக்லைன்ஸ் 1073. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா வீக்காக இருக்கிறது. கரெக்டாக அந்த 17,335 ஒரு லக்ஷ்மன் ரேகாவில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நின்றுருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 75.98. மெயினாக இன்றைக்கி சந்தைகள் வந்து ஒரு மாதிரி நிறுத்திய துறைகள்னு பார்க்கும் பொழுது ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், தென் ரியாலிட்டி, தென் ஃபினான்ஸ், இது மூணு தான் வந்து ஏறியிருக்கு. மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து ஃபார்மா ஏறினத்துக்கு காரணம் என்பிபிஏ, அவங்க வந்து தே ஆர் ஹைக்கிங் த ப்ரைஸஸ், எசென்ஷியல் ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மருந்துகளுடைய விலையை April 1 ஏற்றுறாங்க. இது வந்து பாசிட்டிவ் ஃபார் த ஃபார்மா செக்டர், பட் வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து அவங்களுடைய பர்ஸு வந்து கிழியும். ஸோ ப்ரைசஸ் ஆர் கோயிங் டு ஹைக். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஜப்பானுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 0.1% குறைந்து 2.7 இருக்குது, குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஹவுஸ் ப்ரைசஸ் இன் யூகே பார்த்தோம்னாக்க ஜம்ப் ஆயிருக்கு. கன்சூமர் சென்டிமெண்ட் இன் யூஎஸ் பார்க்கும் பொழுது ஸ்லைட்லி லோவராக இந்த வாரம் வெளிவந்திருக்கிறது, முக்கிய இன்புட்னு சொல்லலாம். அதுபோல் யுக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, செக்யூரிட்டி கேரண்டி சிஸ்டம் வந்ததுன்னா தென் யுக்ரைன் வந்து வில் அக்ரி ஃபார் த நெகோசியேஷன் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மீன் டைம் யூஎஸ் ட்ரூப்ஸும் பார்த்தோன்னா அந்த போலண்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன வந்து செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாட் ஹேவிங் எ அதர் மிலிட்டரி பேஸ், அதுதான் செக்யூரிட்டி கேரண்டி. ஸோ ரூல் நம்பர் 1 அண்ட் ரூல் நம்பர் 2 அப்படின்னு அவங்களே அதை போட்டுட்ருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ரஷ்யா ஒத்துக்கும், இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ அதனால் இது வரலையும் சொல்கிறது எதுவுமே ஒரு முரண்பாடுக்குள், ஒரு கட்டுக்குள் வரா மாதிரி உள்ள விஷயங்களத்தில் எல்லாமே முன்னுக்கு பண்ணு முரண்பாடாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அதுபோல் மும்பாய் பார்த்தோன்னாக்க, மும்பாய் ரீஜனில் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்பொழுது கட்டுக்கொண்டிருக்கிற வீடுகள் மற்றும் விற்காத வீடுகள் இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸை ஏற்றப்படுன்னு ஒரு புது ஒரு புரளியை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். இதை வந்து அரசாங்கமும் ரெராவும் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ளைட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் மும்பாயிலேருந்து போகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 285 ஃப்ளைட்டுக்கு மேலே இப்போ ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் பழைய நிலைமை சீராகி பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயமும் வந்திருக்கிறது பார்க்கலாம். அதுபோல் பிளாக் டீல்னு பார்த்தோன்னாக்க, டாடா மோட்டார், அதானி பவர் அண்ட் எம்என்டம் இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்திருக்கு. மேலும் இன்றைய தினம் ஏறிய பங்குகள்னு பார்த்தோன்னா எய்ஷர் மோட்டார், அதானி போர்ட், டிவிஸ் லேப், JSW, HDFC, பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக், SBI லைஃப். பாரதி ஏர்டெல் நம்ம நேற்றுக்கே சொன்னோம். ஓகே, ஸோ கம்மிங் டு த டெக்னிக்கல் வாட்ச் அபவுட் த மார்க்கெட், அதாவது மார்க்கெட் வந்து அந்த 17,000 மேலே இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக கூறிவிட்டோம். ஸோ நிஃப்டியினுடைய இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச், இந்த 400 புள்ளிகள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லாஸ்ட் 7 செஷனாக அதில் ஒரு மாதிரி அது அப்படியே ஒரு கன்சல்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த டவுன் சைடு அந்த 17,000 என்பது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் 17,400 என்பதும் பார்த்தோன்னாக்க ஒரு பிக் ஹடில், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கக்கூடும் என்று எடுத்து பார்க்கலாம். மேலும் நிஃப்டி வந்து அந்த சப்போர்ட் வந்து இந்த லோவர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்சாலிடேஷன் வந்து ஒரு 2 நாட்களாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அட் ப்ரெசண்ட் வந்து 20-day மூவிங் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 50-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இதுக்கெல்லாம் மேலே தான் மேனேஜ் பண்ணி மார்க்கெட் வந்து
க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த 20, 50, 100, 200 டே இந்த இண்டிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க புல்லிஷ் ட்ரெண்ட் அண்ட் ஆல் டைம்ஸ் ஃப்ரேமில் வந்து நிஃப்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் பொசிஷனல் சப்போர்ட் வந்து நிஃப்டிக்கு பார்க்கும் பொழுது இந்த 17,800, 17,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுமாரி இந்த லாங் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டாப் லாஸை வந்து 17,000 வச்சுட்டு இந்த லாங் ஆல்ரெடி போயிருக்கிறவங்க அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ மேலும் இந்த ரன்னிங் கரெக்ஷன் இன் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா சப்போர்ட் 35,015 to 35,040 சொன்னோம் இல்லையா, அந்த லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 38.2% ஆஃப் ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அந்த என்டையர் இது. அதில் தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு மொமெண்டம் வந்திருக்கு என்று சொல்லலாம். மேலும் டு கன்க்ளூட், மார்க்கெட் பார்க்கும் பொழுது இந்த புல்லிஷ் சான்ஸ் ஆஃப் மூவிங் அப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரண்ட் கன்சாலிடேஷன்லேருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மச்ச ஹையர் தான் இந்த டவுன் சைடு ஃபால் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை என்ன சொல்லலாம், 3:1 மூணு இது வந்து ஏறுறதுக்கும் ஒரு டைம் இறங்குறதுக்கும் வந்து இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ அதாவது வாங்கி விற்பதற்கு 17,640 to 17,774 இந்த டார்கெட்டை தொடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் முடிவடைந்ததை வைத்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. திடீர்னு எதாவது சொன்னாங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடும். ஸோ அதனால் அதேமாதிரி இருக்கும்போது நம்ம லாங் எடுத்ததுக்கு வந்து இப்போ வந்து சப்போர்ட் ஒன்று வேணும்ல, அது வந்து ஒரு 17,000 to 17,150 என்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ நாளைய தினம் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஹை வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக பேங்கெல்லாம் கிடையாது, நோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக வருது. அதனால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் டேக்கிங்கும் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங்.